மாடு கன்றுக்குட்டி போட்ட அப்புறம் அந்த கன்றுக்குட்டி எவ்வளோ நேரம் கழிச்சு எந்திரிக்குது, அது எப்படி பால் குடிக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வேப்பங்குழை வந்து போட்டிருக்காங்க. கன்றுக்குட்டி வந்து எப்படிலாம் ட்ரை பண்ணுது எந்திரிக்கிறது அப்படின்றத பாருங்கள். நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எத்தனை டைம் அது கீழே கீழே விழுந்து விழுந்து தான் எந்திரிக்குது. இதுலேருந்தே தெரியுது, எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் முதல் படியிலே முதல் டைமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது இதுலேயே நல்லா தெரியுது. பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது முதல் தடவையே நடக்காது. கண்ணுக்குட்டி வந்து எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நெல் வந்து கொண்டு வந்து வச்சாங்க மாடு சாப்பிட்றதுக்கு. கண்ணுக்குட்டி இப்போ தான் வெளியில் வந்து அட்மாஸ்பியர் வெளியில் வந்திருக்கு அப்படின்றதுனால குளிருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா, ஸோ வெளியில் வெளி இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக இருக்கும் அதுக்கு. அதால் வந்து எந்திரிக்க முடியல அப்படின்றதுனால படுத்துருச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்திரிக்க ஆரம்பிச்சிச்சு. இடையில கண்ணுக்குட்டி வந்து அந்த நெல் மேலே விழுந்து அந்த நெல்லாம் கண்ணுக்குட்டி மேலே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அரச இலை வந்து வைக்கிறாங்க. மாடு நல்லா நக்கி கொடுக்க நக்கி கொடுக்க தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல நிலைமைக்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். எந்திரிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கீழே உள்ளது. அடுத்து திரும்பவும் எந்திரிக்க ட்ரை பண்ணுது. ஐயோ, எத்தனை டைம் கீழே வந்தாலும் அது எந்திரிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா மாடும் அப்படி தான். இது மட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க, எல்லா கண்ணுக்குடியும் அப்படி தான். எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிக்கும் தான். அதுக்கப்புறம் மாடு வந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு, படுத்துருச்சு. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது, கால் கடுத்துருச்சு போல இருக்கு, படுத்துருச்சு. ஆனால் கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கணும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு மாடு நிற்கணும் தானே. ஸோ அதுக்காக அந்த கண்ணுக்குட்டியை வந்து தூக்குறாங்க, மாடு எந்திரிக்கும் பால் குடிக்க வைக்கலாம் அப்படின்னு. கண்ணுக்குட்டி இன்னும் ஒழுங்காக இன்னும் நிற்கலை. பட் வந்து அதுக்கு உடனே பால் கொடுத்தா தான் அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறோமா, எங்கே பால் குடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அது தெரிஞ்சு வச்சுக்கிறோமா. இல்லைனா அது எங்கே பால் குடிக்கணும் தெரியாது, மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்காக அதுக்கு எந்த இடத்துல பால் குடிக்கணும் அப்படின்றத வந்து காட்டி கொடுக்குறாங்க கண்ணுக்குட்டியே. இன்னும் கண்ணுக்குட்டி ஒழுங்காக நிற்கலை, ஓரளவு தான் நின்றுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நின்றோம், தன்னால் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்தோம். இப்போ தான் கண்ணுக்குட்டி பால் குடிக்க ஆரம்பிக்குது. தெரிஞ்சு வச்சுருக்கோம், இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், இனிமேல் எப்போ தான் பால் தான் குடிக்கும், என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக சீம்பாலாக குடித்து அப்படியே நல்ல ஒரு கறக்கத்தோடு நல்லா மத மதப்பாக இருப்பாங்க கண்ணுக்குட்டி. பால் பீச்சு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கண்ணுக்குட்டி பால் கம்மியாக போயிடும். கண்ணுக்குடி இப்போ தன்னால் குடிக்க ஆரம்பிக்குது, ஆனால் ஒழுங்காக நிற்க முடியல, தள்ளாடி தள்ளாடிக்கிட்டு தான் பால் குடிக்குது. ஐயோ, எத்தனை விழுக்காடு.
இருந்தாலும் நான் எந்திரிப்பேன்டான்னு எந்திரிக்குது. ஐயோ எந்திரிச்சு பால் குடிக்க போகுது, எங்கடா இருக்கு பால் அப்படின்னுக்குள்ளேயே போகுது நுழைஞ்சிக்கிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. திரும்பி இந்த பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. இது தள்ளாடும் போது மனுஷங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தள்ளாடுவாங்க பார்த்தியா, அதே மாதிரி இருக்குது. ஒரு வேளை வயிற்றுக்குள்ளே இருந்து சரக்கு அடிச்சிட்டு வெளியே வந்திருக்குமோ. எங்கடா அங்கே இருந்தால் பாலை காணும் அப்படின்னு தேடுது. எங்கடா போச்சு பாலை திரிட்டு காணும். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து தெள்ளாடி தெள்ளாடி அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கமாக போயிட்டு பாலை குடிக்கலாம், இங்கிட்டு தான் காணும், அங்கிட்டு போய் குடிக்கலான்ட்டு போயிடுச்சு போல். ஆனால் நிற்க முடியலையே, நான் தான் சரக்கு அடிச்சிருக்கேனே. டேய் தம்பி அந்த சைடு விழுந்துடாதடா, இங்கிட்டு வாடா, வீடியோவில் மூஞ்சி கவர் ஆகணும்ல, இங்கிட்டு வாடா வந்துடுறா. ஐயோ தெள்ளாடுறானே, விழுக போகிறானே, வந்துட்டான், மூஞ்சை காட்டுறதுக்கு வந்துட்டான். என்னடா அது திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டான், கேமராவை பார்த்து பயந்துட்டானோ இல்லை வெக்கப்படுறானோ. சரி சரி அப்படியே இருந்துக்கோ, டாட்டா நான் கிளம்புறேன். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.